கொரோனா வைரஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே வந்து 144 தடை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்குது. காவல்துறை அதிகாரிகள் வந்து முழுமையாக ஒத்துல பெரிய சமூகங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுக்க முடியுது. எனக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை, எனக்கு பட்டியலிட்டு வெளியேற்றுறான்னு போராடக்கூடிய ஒரே சமூகம் இந்த பல்லர் நிலையத்தில் ரெஸ்டே எடுக்காத ஆள், ஓய்வு பெறாத ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை அதிகாரிகளும் மருத்துவர்களும் செவிலியர்களும். அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் உயர்ந்தவன் கிடையாது, யாருக்கும் தாழ்ந்தவன் கிடையாது. இது வந்து பண்ணியே வந்து உங்களோட ஜாதி என்னன்னு கேட்டவன் வந்து ஏன் நீங்கள் எஸ்ன்ற ஒரு வார்த்தையை பேசுறீங்க அப்படின்றது எனக்கு ஒன்று ஃப்ரீ பட்டியலில் தான் வந்து இடஒதுக்கீடு வந்து அதிகமாக இருக்குது, சலுகையில நீங்கள் தான் வாங்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படி கேட்க சலுகையை கொடுத்துருப்போம் அப்படின்ட்டு ஒரு சில அறிவிச்சு வந்து கேட்குது. அந்த மாதிரி கூமுட்டைகளுக்கு நான் சொல்லக்கூடிய என்னன்னா, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம், நான் தினேஷ்மலர். கொரோனா வைரஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே வந்து 144 தடை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்குது. எல்லா இடங்களையும் பார்த்துட்ருக்கோம். கிராமப்புறங்கள்லேருந்து எல்லாமே வந்து மக்கள் வந்து ஒத்துழைப்பு அடிச்சுட்டு வராங்க. இன்னும் சில பேர் வந்து புரிதல் இல்லாமல் வெளியில் போகிறது வர வேலையெல்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ லீவுகளோட கிடைக்காம ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளைக்கு மேலே வந்து அரசாங்கம் லீவு கொடுத்த மாதிரி இந்த வைரஸ் காய்ச்சினால வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிருக்குது. ஆனால் இந்த டயத்துலையும் ரெஸ்டே எடுக்காத ஆள், ஓய்வு பெறாத ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை அதிகாரிகளும் மருத்துவர்களும் செவிலியர்களும் தான். ஸோ அவங்களுக்கு வந்து துப்புரவு பணியாளர்கள் இவங்களும் தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. அது ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை, சரிங்களா? அவங்க வந்து அவங்களோட நன்மைக்காண்டி சொல்லலை, பொதுமக்கள் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கான ஒரு நன்மைக்கு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை கடைபிடிக்க வேண்டியன்றதை ஒரு அன்பான வேண்டுகோளாக நான் வச்சுக்கிறேன். மெயினாக இந்த பதிவை எதுக்கு பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி ஒன்று பதிவு பண்ணியிருந்தேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சமூகம்லாம் வந்து 1933 வந்து எஸ்சி பட்டியலில் இருந்தது அப்படின்ற இதை வந்து ஒரு வரையறை வந்து அன்னை பாலாண்ணன் நல்லதார சமுதாயத்தை சேர்ந்த பாலாண்ணன் பேசக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து அதை போட்டிருந்தேன். அதில் நிறையா உறவுகள் வந்து அந்த பிடிஎஃப் ஃபைலாக வந்து நீங்கள் அந்த அந்த அட்டவணை வந்து போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் நான் ஓராளுக்கு அனுப்ப முடியாது. ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா வந்து மூவேந்தர் மீடியா அப்படின்னு இருக்கும், அதில் முடிஞ்ச மட்டும் ஃபாலோ பண்ணி அதில் போய் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதே நம்ம மூவேந்தர் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அதோட ஆவணங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏன் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம மக்களிடம் கொண்டு வரோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நான் பலமுறை சொல்லுவேன், தேவேந்திரகுல வேற அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் உயர்ந்தவன் கிடையாது, யாருக்கும் தாழ்ந்தவன் கிடையாது. இது வந்து பண்பாடு கலாச்சாரம் கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மரியாதை பரிவட்டங்கள் வாங்கக்கூடிய இந்த சமூகம், ஆன்மீகத்துக்கு மிக நெருக்கமான ஒரு சமூகம், இப்பேற்பட்ட சமூகத்தை வந்து திட்டமிட்டு வந்து பட்டியலை அனுப்பிச்சிட்டாங்க. பட்டியலுக்கும் சமூகத்துக்கும் பண்பாடுகள் வேற அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். பட்டியல் என்பது வந்து ஒரு அட்டவணையை தவிர அது ஜாதியாக அமையாது அப்படின்ற சொல்லியிருக்கோம். அன்றைய காலகட்டங்களில் ஒரு சில முன்னோர்கள் வந்து புரிதல்லாமல் நடந்துக்கிட்டாங்க. ஸோ இன்றையுள்ள இளைய தலைமுறைகள் வந்து சில நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அந்த விஷயங்களை நான் கொண்டு வரோம், சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை அந்த பிடிஎஃப் நான் வந்து நம்மளோட மூவிந்த மீடியாவில் போடுறதை பார்த்துங்க. மெயினாக நம்ம இளைஞர்களுக்கு நம்ம மருதநல குடிகளான பல்லறிஞர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எங்கேயாவது ஒரு புது இடத்துல யாராவது என்னன்னு கேட்டேன்னா உங்களோட ஜாதி பேரை சொல்கிறதுக்கு சில பேர்லாம் வந்து சொல்கிறாங்க, அவன் ஜாதி பேர் சொல்கிறதுக்கு என்ன வெக்கமாக நினைக்கிறாங்க. நம்ம எங்கேயுமே வந்து நம்மளோட ஜாதி பேர் சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டதில்லை, சில பேர் தான் தன்னோட ஜாதி பேர் சொல்ல வைக்கப்பட்டுக்கிட்டு வேற ஒரு பட்டங்கள்லாம் சொல்லிவிட்டுறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து எங்கே கேட்டாலும் வந்து பல்லர்னா பல்லர்னு சொல்லுங்கள், குடும்பம்னா குடும்பம்னு சொல்லுங்க, தேவேந்திர வரலாறு தேவேந்திர வரலாறுனு சொல்லுங்கள். இந்த பேர்களை வந்து நீங்கள் சொல்லணுமே தவிர்த்த பண்ணாடி இருக்குது, மூப்பன் இருக்குது, காலாடி இருக்குது, கடையர் இருக்குது, இத்தனை சாதிகள் இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து உங்களோட ஜாதி என்னன்னு கேட்டாலும் வந்து ஏன் நீங்கள் எஸ்ன்ற ஒரு வார்த்தையை பேசுகிறீங்க அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியலை. இன்னும் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து புரிதல் இல்லாமல் இருக்காங்க. இன்னும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து ஒரு புரிதல் இல்லாத கூமூட்டத்தனமாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய ஊர்களில் இப்போ நான் வேலைக்கு போராடும்போது நிறைய ஊர்களில் போய் பார்க்குறோம், நான் பசங்க வந்து வீரம் இருந்தால் போதாது, விவேகம் தேவை, சரிங்களா? அதே சமயம் வந்து கத்தி முனையை விட வந்து பேனாமனை தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க, பலம் வந்து அதிகம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நிறைய இளைஞர்கள் வந்து படிக்காமல் தேவையில்லாத ஒரு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து இளைஞருக்கான காணொலியை வந்து நான் அடுத்த காணொலியில் நான் பதிவிடுறேன். இது மெயினாக ஏன் இந்த காணொலியில் நான் பதிவிட்டேன்னா எங்கே கேட்டாலும் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள்லாம் வந்து உங்களோட ஜாதி என்னன்னு கேட்டால் வந்து நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர், பல்லர், குடும்பர், பண்ணாடி, மூப்பர், காலாடி, கடையர், இந்த மாதிரி சொல்லுங்கள், சரிங்களா? இல்லையே நிலுவையில் கூட என்னெல்லாம் பல்லுவைகளை என்ன முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 248 என்னன்னு அஃப்கோர்ஸ் சரியாக தரல, இத்தனை கிளைகள் இருக்குது நம்ம சமூகத்துலேருந்து நிறைய இருக்குது, சரிங்களா? இப்பேற்பட்ட ஒரு சமூகம் அந்த சமூகம், அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை நீங்கள் என்ன ஜாதி அப்படிங்கிற புசுக்கு நீங்கள் எஸ்ன்றதை சொல்லி நீங்கள் என்ன சரிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வரீங்க.
இந்த சமூகம் வந்து இந்த இந்தியாவில் மட்டும் கிடையாது, பல நாடுகளில் வந்து இந்த மக்கள் வந்து போய் வாழ்ந்துருக்காங்க, வாழ்ந்து அங்கே உழவு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆவணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து சக்தி மன்னர் அப்படின்ற ஒரு பேரில் வருவோம், அதை போய் பாருங்கள், தம்பி தெளிவாக அதில் போட்டிருப்போம். சரிங்களா, நம்மளோட வரலாறுகள் வந்து இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, நாடு கடந்த வரலாறு வந்து இந்த பல்லறிஞர் தேவேந்திர உலகராசனத்துக்கும் இருக்குது. ஸோ வந்து இளைஞர்கள் வந்து மெயினாக நல்லா புரிஞ்சுக்காங்க. சரிங்களா, அதனால் வந்து எங்கே உங்களை பற்றி நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தேவேந்திர உலகராக பல இந்த மாதிரி நம்மளோட ஜாதி பேரை சொல்லுங்க, தயவுசெய்து எஸ்சின்ற பேரை தவிர்த்துருங்க. சரிங்களா, அப்புறம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க எஸ்சி பட்டியலில் தான் வந்து இடஒதுக்கீடு வந்து அதிகமாக இருக்குது, சலுகையெல்லாம் நீங்கள் தான் வாங்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படி கேட்கக்கூடிய அறிவுஜீவனுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து நீங்களே இடஒதுக்கீடு சலுகையெல்லாம் வாங்கத்தான் செய்றீங்க, எங்கள் பல்லர்கள்கிட்டே சொல்லாதீங்க. நீங்கள் எந்த சமூகத்தையும் மற்ற சமூகம் சொல்லி போங்க, அதை பற்றி ஐ டோன்ட் கேர். சரிங்களா, இந்த தேவேந்திர உலகராக சமூகத்தை சொல்லாதீங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை சலுகைன்றது எல்லா அதிகாரம் பிசிலேருந்து எம்பிசிலேருந்து எல்லா சமூகமும் வாங்கிட்டு இருக்கு. அதே சமயம் நிறைய பேர் கோட்டாவில் உள்ள வரீங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நல்லா போய் பாருங்கள், இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பி எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்காக இருக்கட்டும், இல்லை வந்து தீயணைப்புத்துறைக்காக இருக்கட்டும், இல்லை வந்து இராணுவத்துக்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப் மார்க் வந்து பொதுவான மார்க் தான். சரிங்களா, பொதுவான மார்க் தான் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ எஸ்சி பட்டியலுக்கு உள்ளவங்களுக்கு அதே மார்க் தான், பிசியில் உள்ளவங்களுக்கு அதே தான், எம்பிசியில் உள்ளவங்களுக்கு ஓபிசியில் உள்ள எல்லாத்தையுமே ஒரே மார்க். அதுக்கான அவங்களே இதை அப்புறம் பார்த்துக்குவேன். சரிங்களா, இங்கே வந்து சலுகை வாங்காதாலும் யாருமே கிடையாது. சரிங்களா, அப்புறம் ஒரு சில பேர் வந்து ஒரு சில அறிவுஜீவன் சொல்லிட்டு வாங்கின சலுகையை கொடுத்துருப்போம் அப்படின்ட்டு ஒரு சில அறிவுஜீவன் கேட்குது. அந்த மாதிரி கூமுட்டலுக்கு நான் சொல்லக்கூடிய என்னென்னா, சரிங்களா, உங்கள் அப்பமுட்டு காசையோ இல்லை உங்கள் அப்பமுட்டு சொத்தையோ வந்து இந்த பலரும் தேவேந்திர உலகராசனத்துக்கு வந்து அரசாங்கம் எடுத்து கொடுக்கல. சரிங்களா, நாங்கள் கட்டக்கூடிய வரிப்பணம், சரிங்களா, வீட்டு வரியாக இருக்கட்டும், ரோட்டு வரியாக இருக்கட்டும், காட்டு வரியாக இருக்கும், எல்லா வரிப்பணமும் நாங்கள் கட்டக்கூடிய இதில் தான் வந்து அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்துருக்கு. சரியா, இடஒதுக்கின்றது அனைத்து சாதி மக்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு இது. சரிங்களா, இடஒதுக்கீடு அப்படின்றது இன்னைக்கு எத்தனை சமூகங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுக்க கூடுது, எனக்கு இடஒதுக்கீடு தேவையில்ல, எனக்கு பட்டியலிட்டு வெளியேற்றான போராடக்கூடிய ஒரே சமூகம் இந்த பல்லறிஞர் தேவேந்திர உலகராசன் சமூகம் தான். சரியா, அதனால வந்து தமிழ் சமூகங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த வந்து எஸ்சி படியில் வாங்க சலுகைலாம் கொடுத்துருப்போம்னு சொல்லக்கூடிய அந்த பூமுட்டைகள்லாம் நான் என்ன சரி பண்ண பார்த்தா, ஒன்றும் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. சரிங்களா, இந்த எஸ்சி இது இடஒதுக்கீடுனால மட்டும் வந்து யாருமே வந்து பெருசாக முன்னேற கிடையாது. இன்னைக்கு நான் வந்து எந்த இடஒதுக்கீடுமே நான் பெறல. அப்போ நான் என்ன சொல்கிறது, யாரோ ஒரு சில பேர் அந்த இடஒதுக்கீடு கூட வந்திருந்திருக்கலாம். சரிங்களா, இடஒதுக்கீடு என்பது வந்து அனைத்து சாதிக்குமே இருக்குது, அது குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் கிடையாது. சரிங்களா, அதனால் வந்து புரிதலோட்டம் பேசுங்க. பேசக்கூடிய இளைஞர்கள் வந்து தேவையற்ற பேச்சுகள் பேசி வீண் வாதங்கள் வந்து இழுக்கணும் அப்படின்ற நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். மெயினாக நம்ம பலரும் தேவேந்திர உலகராசன் உறவுகளுக்கு மீண்டும் கேட்டுக்கிறது என்னென்னு, எங்கே உங்களோட நம்மளோட ஜாதி என்னன்னு கேட்டால் வந்து தைரியமாக சொல்லுங்கள். பல்லர், குடும்பர், பண்ணாடி, காலாடி, தேவேந்திர உலக வேளாளர், கடையர், காலாடி, இந்த மாதிரி பேரை சொல்லி பழங்க. சரிங்களா, நம்மளோட சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி வளங்க. சரிங்களா, என்னோடய அடுத்த காணொலிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் அடுத்த காணொலி வந்து நான் பதிவுன்றதாக இருக்கேன். ஸோ இன்னும் இரண்டு நாளுகளில் நான் அந்த காணொலி பதிவுன்றேன் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஜாதி ஒழிக்கணும், ஜாதியை ஒழிக்கணும், ஜாதியை ஒழிச்சுட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதி என்பது தமிழர்களோட அடையாளம், ஜாதி வெறி என்பது மிருகங்களோட அடையாளம். நாங்கள் தமிழர்களோட அடையாளமாக இருக்கணும்னு தமிழ் ஜாதியை நினைக்கிறோம். ஜாதி வேணாம் நீங்கள் சொல்கிறீங்களா, உங்களுக்கு அடுத்த காணொலி நான் பதிவு பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. என்றைக்குமே நம்ம தேவேந்திர உலக வேளாளர் சமுதாய உறவுகள் கத்தியை தீட்டுவதை விட புத்தியை தீட்ட கற்றுக்கங்க. சரிங்களா, சுய சாதி பற்றோடையும் பிற சாதி நட்போடையும் தொடரும்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவி இந்த டிவி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.